அன்பு வணக்கம். மணிமாறன் மாணிக்கம், மலேசியர்களின் நம்பிக்கை கட்சியின் தேசிய தலைவர். இன்று 27ஆம் தேதி, 5வது மாதம், 2022, வெள்ளிக்கிழமை காலை 8:30. சரி, இந்த காணொலிய உங்களுக்கு விருப்பம் இருந்தா, அக்கறை இருந்தா நம்ம சமுதாயத்து மேல ஷேர் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா எனக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. புகார் பத்தாததுக்கு உதவி கேட்டு, யாருன்னா பாமர மக்கள், இந்த ஏழை பாளைகள், கஷ்டப்படுற நடுத்தர குடும்பங்கள். இதுல வந்து எனக்கு வந்து சில பேர் வந்து இந்த ஸ்கேமஸ் இதுல வந்து மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. சில பேர் வந்து ஃபைன் கட்டியிருக்காங்க, அதை செய்யாத தப்புக்கு ஒத்துக்கிட்டு ஃபைன் கட்டியிருக்காங்க. சில பேர் வந்து ஃபைன் கட்ட முடியாம பஞ்சாராகவும் போயிருக்காங்க, ஏன்னா கஷ்டப்படுற குடும்பம். சரி, என்னன்னு நான் சொல்றேன். முக்கியமா இதை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க டிக்டாக், யூடியூப், உங்க சோசியல் மீடியாவில் எல்லாத்தையும் ஷேர் பண்றீங்களோ, அவளுக்கு அவ்வளவு நம்ம சமுதாயத்தை காப்பாற்ற முடியும், எங்களால காப்பாற்ற முடியும். இப்ப அந்த வேலையில தான் நான் இறங்கி கிட்டத்தட்ட அந்த ஒரு வாரம் கூடையா நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஒரு திருடனை பிடிக்கணும்னா அவங்க கூட சேர்ந்து நம்மளுக்கு திருடன ஆனாதான் அந்த திருடனை பிடிக்க முடியும். அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ இந்த கூட்டத்தை பிடிக்கணுன்றதுக்காக நானும் இந்த கூட்டத்தோட சேர்ந்து நல்லா கொஞ்சம் எப்படி சொல்றேன்னா, கொஞ்சம் ஒட்டி உறவாடி நல்ல ஒரு நண்பர் போல ஆகி, ஸோ யார் யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்கா, எப்படி இது வேலை செய்யுது அப்படின்றதெல்லாம் நான் கண்டுபிடிச்சி இதுக்கு மேலே தான் நான் போலீஸ் புகார் பண்ண போகிறேன். ஏன்னா சும்மா போய் போலீஸ் புகார் பண்ண சேர்ந்து அந்த காவல் அதிகாரி இது வேணும், அது இல்லை, இது இல்லை, இது நோட்டை, அது நோட்டை, அப்புறம் முடியாது கிடையாதுன்னு, அப்புறம் வெட்டியாக நம்ம பேர் இப்போ பண்ணி புண்ணியம் இல்லை. அதனால வந்து பரவாயில்ல, அவங்களுக்கு வேலையை சுலபமாக இருக்கிறதுக்காக யார் யார் சம்மந்தப்பட்டா, யார் யார் வந்து இந்த ஏமாற்று வேலையில் ஈடுபடுறான்ற வரைக்கும், பாதிக்கப்பட்டவங்க வரைக்கும் நான் சில பேரை வந்து நான் சேகரிச்சிட்டேன். இப்ப எனக்கு சுலபமா இருக்கும் போலீஸ் புகார் பண்றதுக்கு, இன்னைக்கு கண்டிப்பா அதை நான் செய்ய போறேன். ஆனா நான் பண்றதோட பாதிக்கப்பட்ட நீங்க, உங்களுக்கு நியாயம் வேணும், நீங்க வந்து இதுல தப்பிக்கணும், உங்களுக்கு தப்பே பண்ணாம உங்களுக்கு இது பாதிப்பா இருக்கு அப்படின்றதுனால உங்களுக்கு நியாயம் வேணும்னா நீங்க என்ன அழைக்கலாம், சரியா? ஏன்னா நான் புகார் பண்றது சாதாரண விஷயம். பாதிக்கப்பட்ட நீங்க பயப்படலாம், ஒண்ணு வேணாம். ஏன்னா இது எல்லாத்தையும் நான் விசாரிச்சுட்டேன், உங்களை கூட்டிட்டு போயிட்டு எப்படி ரிப்போர்ட் பண்ணணும், என்ன மாரி இது பண்ணணுன்ற வரைக்கும் எனக்கு தெரியும். அதனால உங்க விருப்பம், உங்களை காப்பாற்றணும்னா நீங்க முன்வாங்க. உங்க பசிக்கு நீங்க தான் சாப்பிட முடியும், நான் சாப்பிட முடியாது. ஓகே, சரி. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பேங்க் கார்டு இருக்குல்ல, பேங்க் கார்டு, ஓகே, கஷ்டப்படுற குடும்பத்தை இந்த கும்பல் வந்து முத கண்டறிஞ்சிருவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இந்த குடும்பம் கஷ்டப்படு, வேற ஆள் மூலியமா நீங்க கஷ்டப்படுறீங்க நினைக்கிறேன், நாங்க வட்டிக்கு விடுறோம், வேணுமா உதவி செய்யறோம் இப்படின்னு உதவின்ற பேர்ல போறது. எப்படின்னா 1000 வழி வட்டி கொடுப்போம், மாசம் இத்தனை காசு அப்படி இப்படின்னா, அப்ப அவங்க என்ன பண்றாங்க, சரி வரதுக்கு 1000 வழி வருது அப்படின்னு, ஆனா உங்க பேங்க் கார்டு வந்து நாங்க எடுத்து வச்சுக்குவோம், இல்லைன்னா மாசம் மாசம் வட்டி வந்து நாங்க அதுலயும் சம்பளத்தை எடுத்துக்கணும். அப்ப இவங்களும் பேங்க் கார்டு நம்பி கொடுத்துருது. அந்த கும்பல் என்ன பண்ணா, 1000 வழி. ஓகே, ஆனா அந்த கும்பல் இருக்குல்ல, முக்காவாசி இந்த ஏமாற்று வேலையில் ஈடுபடுறது எல்லாம் மிளக்காளா இருக்காங்க, ஏமாற்றவங்க எல்லாம் மிளக்காளா இருக்காங்க, ஏமாந்தாலும் ரொம்ப பேர் மிளக்காளா இருக்காங்க. ஓகே, 1-2 பேர் கேரள சைடில் இருக்காங்க. சரி, இந்த பேங்க் கார்டு வாங்கிட்டு போயிட்டு இவங்க என்ன பண்றதுன்னா, ஸ்கேம் சேர ஒரு சீனர்கள் கும்பல், இவங்க தான் ஸ்கேமர்ஸ், இவங்கள்ட்ட அந்த பேங்க் கார்டை குறைஞ்சபட்சம் 6-7000 வழிக்கு வித்துறாங்க. அந்த 6-7000 வழியில தான் 1000 வழி இங்க கொடுக்குறது. ஓகே, பேங்க் கார்டு கொடுத்துக்கிட்ட என்ன ஆகுது, நீங்க நிறைய பார்த்துருப்பீங்களா, உங்களுக்கு அழை கால் வரும், ஃபேஸ்புக், இந்த வாட்ஸ்அப்லாம் இந்த மாதிரி வட்டிக்கு விடுறோம் அப்படிலாம் சொல்லி இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்க இவ்வளவு காசை போடுங்க அப்படின்னு நம்பி போடுறீங்களா, அந்த பேங்க் அக்கௌண்ட்லாம் ஏன் அவங்களுக்கு பிடிக்க முடியலனா, அந்த பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே வந்து இந்த மாதிரி பாதி, இந்த மாதிரி ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்களோட பேங்க் அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்ல காசு போட்டுருவீங்க. அப்போ நீங்க ஏமாந்துருவீங்க, என்ன பண்ணுவீங்க, நீங்க போய் ரிப்போர்ட் பண்றப்ப அந்த அக்கௌண்ட் தான் ரிப்போர்ட் பண்ணுவீங்க. அப்ப அந்த அக்கௌண்ட் ரிப்போர்ட் பண்றப்ப போலீஸ் செக் பண்ணி பார்த்தா, உதாரணத்துக்கு குமார்னு வச்சுக்குமே, ஓகே குமாரோட அக்கௌண்ட், அப்போ போலீஸ் யாரை பிடிப்பாங்க, குமாரை பிடிப்பாங்க. குமாரை பிடிச்சி விசாரிக்கிறப்ப தான் தெரியும், குமார் சொல்றாரு, இல்ல நான் பேங்க் கார்டு நான் அந்த மாதிரி செய்யல, நான் வந்து கொடுத்தேன் அப்படி இப்படி சொல்றப்ப, எப்படி இருந்தாலும் உன் பேங்க் கார்டு உன் பேர்ல இருக்கு, அப்ப நீ தான் இதுக்கு வந்து ஃபைன் கட்டணும் அப்படின்னு. அப்ப வேற வழி இல்லாம கோர்ட்டுக்கு போயிட்டு செய்யாத தப்புக்கு ஒத்துக்கிட்டு ஃபைன் 1500 வழி 2000 வழின்னு கட்டிட்டு வராங்க. நமக்கு என்னதுக்கு பிரச்சனை, பரவாயில்லன்னு. ஆனா அது ஒரு ஒரு இடத்துல அந்த கேஸ் விழுந்துச்சுன்னா, அப்புறம் மலேசியா முழுக்க ஒரு 10 பேர் 10 மாநிலத்தில் ரிப்போர்ட் பண்ணா, அந்த 10 மாநிலத்திலயும் உங்களுக்கு ஐபி திறப்பாங்க, அந்த 10 மாநிலத்தில் உள்ள கோர்ட்டுக்கு போய் நீங்க 1500 வழி 2000 வழி இந்த மாதிரி ஃபைன் கட்டிட்டே வரணும். அப்ப என்னாச்சு, ஏற்கனவே கஷ்டம், இதுல இன்னொரு கஷ்டம், கட்ட முடியலன்னா ஜெயிலுக்கு போவீங்க, ஃபைன் காசு கட்ட முடியாம, இதுதான் நடக்குது. ஓகே, சரி, நல்லா கேட்டுக்குங்க, யாராச்சும் உங்களுக்கு வட்டி கொடுன்னு சொல்லி உங்க பேங்க் கார்டை வாங்கினா அதை செஞ்சு கொடுக்காதீங்க. உடனே யார் அவங்கன்றத வந்து நீங்க எனக்கு தெரிவிக்கலாம். திரும்பவும் சொல்றேன், இந்த ஏமாற்று கும்பல் வந்து மலாக்கால தான், மெயினா மலாக்காலையும் தான் இந்த கும்பல் இருக்கு. ஓகே, ஸோ பாதிக்கப்பட்டவங்களும் ரொம்ப பேர் மலாக்கால தான் இருக்காங்க. நீங்களும் அந்த மாரி பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, உங்களை மேல கேஸ் இருக்கு, உங்களை போலீஸ் வர சொல்லியிருக்காங்க, இல்ல நீங்க யார்ட்ட பேங்க் கார்டு கொடுத்துருந்தீங்கன்னா, ஓகே ஜாக்கிரதையா இருங்க, இல்லைன்னா எங்களை அழைக்கலாம். ஏன்னா இந்த பிஹெச்எம்ன்ற இந்த இயக்கத்தை திறந்ததே நம்ம இந்தியர்களுக்கு நம்பிக்கை, என்னது
வாழ்க்கை இதுக்கு மேலே சிறப்பாக இருக்கும், நம்ம சமுதாயம் சிறப்பாக வரணும், அந்த நம்பிக்கை நம்ம இந்தியர்களுக்கு வரணும், அதுதான் இந்த நம்பிக்கை இயக்கம். சரியா, இந்த வெட்டி அரசியல்வாதிகளை மீறி வந்து வேணுன்றப்ப வந்து நம்ம மக்களை பயன்படுத்திக்கிறதும், வேணான்றப்ப குப்பையோட கேளமாக தூக்கி போடுறதும் இனி இருக்கக்கூடாது. மக்கள் நீங்களும் எதாக இருந்தாலும் யோசித்து சிந்திச்சு செயல்படுங்க, எவனை நம்பலாம் எவனை நம்பி நம்ம போகலாம் அப்படின்னு. சரியா, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு ஷேரும் நம்ம சமுதாயத்தில் கண்டிப்பாக அந்த மாதிரி ஏழை குடும்பத்தை காப்பாற்றும் என்ன தாராளமாக அழைக்கலாம். நாங்கள் எப்பவுமே வந்து நம்ம மக்களுக்காக கை கொடுப்போம். நன்றி, வணக்கம்.